எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்குரிய வழியை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் கடந்த ரெண்டு செய்திகளாக உங்களோடு எப்படி தேவன் நம்மை நேர் வழியாய் நடத்துகிறார் என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு வச்சுப்போம், முகவரி இருக்குது, போகணுன்னு பிரயாசப்படுறோம், இடத்த கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரே அலைந்து திரிந்து சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு டயர்டாகிற மாதிரி ஒரு நிலைமை. ஏண்டா வந்தோம், எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின் மாதிரி. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு நம்மை சரியாய் வழிகாட்டுகிறார்கள். நேராக போய் நம்ம அந்த இடத்துல சேர்றோம். அது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே போல தான் வாழ்க்கையில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அடைவதற்கு அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். அவர் தான் நம்மளை நடத்த முடியும், நேர் வழியாக நடத்த விரும்புகிறார். ஆகையினால் தேவன் வைத்திருக்கிற அந்த நேர் வழியை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது இன்றைக்கு தொடர்ந்து பார்க்கலாமா? சங்கீதம் 107:7 நாம் வாசிக்கிறோம். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான அல்லது நேர் வழியிலே நடத்தினார். இப்போ பாருங்கள், ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது சுற்றி முற்றி போகிறதுக்கும் நேர் வழியாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பல தேசங்களுக்குள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அங்கிருந்து ஆண்டவர்களை கூட்டி சேர்க்கிறார், அவங்கள நேர் வழியாக நடத்துகிறார்னு வசனம் சொல்லுகிறது. நேர் வழியாய் நடத்தும்போது என்னெல்லாம் நன்மை, அதே வசனங்களை நம்ம பார்க்க முடியும். 7-9 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது நாம் ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறோம். தேவன் நம்மை நேர் வழியாய் நடத்தும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நோக்கத்தோடு தேவனுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இரண்டாவது பார்க்கும் பொழுது, அலைந்து திரியாதபடிக்கு நாம் ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நமக்கு உதவி செய்வார். மூன்றாவது பார்க்கும் பொழுது, நமக்கே ஒரு திருப்தி, ஒரு நிறைவு ஆண்டவர் நம்மை நேர் வழியாக நடத்துவதனால் உண்டாகிறது. இதையெல்லாம் அங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அது வாழ்க்கையின் பல்வேறுபட்ட பகுதிகள், சிறு பிராயத்திலிருந்து வாலிப பிராயத்தில், படிப்பு காரியங்களில், வேலை காரியங்களில், திருமண காரியங்களில், முக்கியமாக தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய வைத்திருக்கிறார். எல்லா விஷயங்களிலுமே தேவன் ஒரு திட்டத்தையும் ஒரு இலக்கையும் வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை அடையணும்னா அவர் வைத்திருக்கிற பாதையில் நாம் போக வேண்டும். ஆனால் தான் ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் முதலாவது அவர் வழியாக இருக்கிறார், அவர் பாதையாக இருக்கிறார். பிதாவை நாம் சென்று அடைவதற்கு இயேசுதான் பாதை. இது எவ்வளோ அருமையாக இருக்கிற பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் வைத்திருக்கிற அந்த பாதையை நாம் அதில் நடக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதில் நடக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும். தேவன் வைத்திருக்கிற அந்த நேர் வழியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில காரியங்கள் நமக்கு அவசியமாக இருக்குது. முதலாவது, நம்ம கடந்த காலத்தையே நினச்சிட்டு வருந்தி கொண்டிராமல் கடந்த காலத்தை நாம் ரிலீஸ் பண்ணணும். அதை நம்முடைய முதுகுக்கு பின்னாடி போடணும், அதை மறக்கணும். யோசேப்பு வாழ்க்கையிலேருந்து நிறைய நம்ம பார்த்தோம், எப்படி கடந்த காலத்தை, அந்த காலத்தின் காரியங்களை அவர் மறக்கிறார், துயரங்களை மறக்கிறார், கஷ்டங்களை மறக்கிறார். மறக்கிறார்னு சொன்னால் அதனால் உண்டான பாதிப்புகள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். என்றாலும் கூட கடந்த காலத்தை காட்டிலும் தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற அவர் திட்டம் பெரிய திட்டம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில் போக முடியும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாந்தமாக, அதாவது தாழ்த்துகிறோமோ,
நம்முடைய தாழ்மை நம்மை நேர் வழியிலே நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வேதத்தில் எத்தனையோ தேவ பிள்ளைகள், ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்கள் மிகவும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதனால்தான் ஆண்டவர் அவங்கள நேர் வழியாக நடத்துகிறார். அதை குறித்து பார்த்தோம். இப்போ இந்த செய்திகளெல்லாம் ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா நிச்சயமாக இவைகள் மிகவும் முக்கியமான செய்திகள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் போயிட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பதிலை, ஒரு தீர்வை இந்த போதனைகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய யூடியூப் சேனலில் எஃப்சிசி ட்ரிச்சி அப்படின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் இந்த செய்திகள் நீங்கள் பார்க்கலாம், அதை நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு இந்த காரியத்தின் கடைசி போதனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நம்மை நேர் வழியாக நடத்தணும்னா நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய கட்டளைகள் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிற பாதைகளாக இருக்கிறது. சங்கீதம் 32:8 நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவேன்னு சொல்கிறார். பைபிள் முழுவதிலும் தேவன் தம் பிள்ளைகளை வழி நடத்துவேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அங்கே சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ மூணு விஷயங்கள் அந்த வசனத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் போதிப்பேன், ரெண்டாவது வழிகாட்டுவேன், மூணாவது ஆலோசனை சொல்லுவேன். இந்த போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அது போதகரின் வேலை. டீச்சராக இருப்பேன், உனக்கு நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன், உனக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். வழிகாட்டுவேன்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன், அது ஒரு தகப்பனுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா சில தகப்பன் எச்சரிக்கிறார், போதிக்கிறது மாத்திரம் இல்லை எச்சரிக்கிறார். அடுத்தது ஆலோசனை சொல்கிறதுன்றது ஒரு சிநேகிதனுடைய வேலை, அது பரிசுத்த ஆவியானுடைய வேலையாக இருக்குது. ஒரு சிநேகிதன் பார்த்தீங்கன்னா அன்பாக நம்மோடு நடந்து வருகிறார், நாம் செல்கிற பாதையிலே கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு ஆசிரியராக இருப்பேன், உனக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறேன், உனக்கு ஒரு நண்பனாக இருக்கிறேன். உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு நம்முடைய ஆசிரியர். அவர் நமக்கு வேதத்தில் இவ்வளோ காரியங்களை போதித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம் தகப்பனாக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு சில காரியங்களை எச்சரிப்பாகவும் தேவன் பேசுவார். அதை நம்ம கேட்டுக்கணும், நம்ம நல்லதுக்கு தான். எச்சரிப்பை கொடுக்கறதுனால் ஆண்டவர் வந்து நம்மளை வெறுக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. உண்மையாகவே நேசிக்கிறதுனுடைய அடையாளம் எச்சரிப்பு. மூன்றாவதாக ஆவியானவர் நமக்கு சிநேகிதராகவும் இருக்கிறார், நம்ம கூட ஐக்கியமாக இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆகையினால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போதும் வேதத்தில் எண்ணிறந்த வசனங்களிலும் நாம் பார்க்கிற ஒரு காரியம், தேவன் நமக்கு பாதையை காட்டுகிறார். அந்த பாதையை காட்டுறாரும்போது நம்ம அவர் கொடுக்குற போதனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, எச்சரிப்புகளுக்கு, இன்னும் ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நாம் கேட்கணும், நாம் கவனிக்கணும், அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையின் பாதை அது இங்கும் அங்கும் சுற்றி தெரிகிற ஒரு பாதையாக இருக்காது. நிச்சயமாகவே நமக்கு அது நேர் வழியில் ஆண்டவர் நடத்துவார். சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவர் வைத்திருக்கிற சில காரியங்களை பேசுவார், அது கேட்காம பார்த்தீங்கன்னா இல்லை நான் போகிற வழியில் போகிறேன்னு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அது சிக்கலாக மாறுது. ஆண்டவர் பேசும்போது அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் போது நாம் சுற்றி திரிய வேண்டிய அவசியமே இருக்காது. ஆதியாகமம் 24 ஆபிரகாமுக்கு 100 கத்தர் கொடுத்த மகன் ஈசாக். அந்த ஈசாக்குக்கு ஒரு பெண்
கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ ஈசாக்கு நல்ல ஒரு திருமண வயதை எட்டி விட்டார், சாராலும் மரித்து போயிட்டாங்க. இப்போ இந்த வாக்குத்தத்தத்தின் மகன், 100 வயசில் பிறந்த மகன், அந்த மகனு ஒரு பொண்ணு பார்க்கணுன்னா அப்ரஹாம் உள்ளம் எவ்வளவு ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருக்கும் வரப்போகிற மருமகளை குறித்து. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்த மகன், இந்த மகனுக்கு ஏற்ற துணையாக இருக்கணுமே வரப்போகிற மருமகள். ஏன்னா எல்லாமே அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு படியிலும் எடுக்கிற தீர்மானங்கள் முக்கியமானதாக இருக்குது. அப்போ தன்னுடைய வீட்டின் மூத்த ஊழியக்காரர் அவரை கூப்பிட்றார், சீனியர் மோஸ்ட் அவரை கூப்பிட்டு அவருக்கு சில காரியங்களை சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 24 3-4 நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். இப்போ அந்த மூத்த ஊழியக்காரன் அப்படின்னா அப்ரஹாமோடு ரொம்ப வருஷம் இருந்தவர், அவருக்கு இன்சைட் அவுட் எல்லாம் தெரியும், நல்ல அனுபவசாலி, எல்லாமே இருக்குது பாருங்கள், அறிவு ஞானம் அனுபவம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆப்ரஹாம் அவர்கிட்ட சொல்கிற ஒரு காரியம், என் மகனுக்கு இது மாதிரி ஒரு பெண்ணை தான் நீ எடுக்கணும், இந்த இருக்கிற இடத்துல கானானியர் மத்தியில் ஒரு பெண் எடுக்கக்கூடாது, ஏன் அங்கே இருக்கிற பெண்கள் அழகு இல்லையா அறிவு இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது, ஒருவேளை அழகோடு இருந்திருப்பாங்க அறிவாளியாக கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் தன்னுடைய தேசத்தார் இடத்துல அனுப்புகிறார். அதற்கு காரணம் உண்டு, ஜாதிக்காக அனுப்பலை, தன்னுடைய ஜாதியில் தன்னுடைய இனத்தில் அப்படின்னு அனுப்பலை. ஏன்னா ஆண்டவர் ஆரம்பத்திலேயே ஆபிராம் சொன்ன காரியம், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போகணுன்னு தான் சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அதெல்லாம் அடிபட்டுருது. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்குள்ளார் அப்படி ஒரு எண்ணத்தை வைத்ததுக்கு காரணம், அவர் எந்த தேசத்திலிருந்து அழைக்கப்பட்டாரோ அந்த அழைப்பை அந்த ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். இப்படி ஒரு தகப்பன் வீடு, சொத்து, தேசம், இனத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஆபிரகாம் புறப்பட்டு போகிறாரு. காரணம், தேவாதி தேவன் கடவுள் அவரை அழைக்கிறாரு, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறார். ஒருவேளை ஆரம்பத்தில் அவங்க பரியாசம் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் பிற்காலங்களில் ஆபிரகாம கத்தர் இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்ன்ற நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது, பைபிளில் அதுக்கு அத்தாட்சி இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளார இந்த கானானியருக்கு இந்த ஒரு பக்தி இருந்திருக்காது. ஆனால் அந்த ஜனங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஆபிரகாம் அழைக்கப்பட்டாரோ அந்த அழைத்த தேவனை அவர்கள் அறிந்தார்கள். ரெண்டாவது ஆபிரகாம் சொல்கிறாரு, அந்த பெண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ கூட இந்த வேலைக்காரர் கேட்குறாரு, ஒருவேளை அவள் வரலன்னா நான் கூட்டிகிட்டு போட்டால் ஈசாக்கு அங்கே கூப்பிட்டு போயிடலாமான்னு. பாருங்கள், ஆபிரகாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் கொடுக்குறாரு அந்த மூத்த ஊழியக்காரனுக்கு. அப்போ ஆபிரகாம் அதற்கு கொடுக்குற பதிலை நீங்கள் பார்த்தால், இப்படி நீ கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறார் 6 7 சொல்கிறார், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் பார்த்தீங்களா, அழைப்பதில் வருது, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுக்குள்ளார ஒரு அசாத்தியமான விசுவாசம், தைரியம் இருந்தது. என்னன்னு பார்க்கும்போது, ஆண்டவர் சொல்லுகிறபடியாக அந்த தேசத்தில் இருந்து ஒரு பெண்ணை அழைத்து வர வேண்டும், அதுதான் ஈசாக்கை கொண்டு போய் தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை சொல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடக்கூடாது.
தேவன் சொன்னபடிதான் ஈசாக்கு இங்கே தான் இருக்கணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். அப்போ அந்த பெண்ணை கண்டுபிடிக்கவும் அந்த பெண்ணை அழைத்து வருவதற்கும் ஒரு தூதனை தேவன் அனுப்புவார். ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அதை இப்படி கூட நம்ம சொல்லலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு வழியை காட்டுவார். அந்த வழியை காட்டுவதற்கு, அவருடைய சித்தத்திற்குரிய பாதையை நமக்கு காட்டுவதற்கு உதவி செய்வார், ஒரு தூதனை அனுப்புவார். ஆபிரகாமுக்குள்ளார அந்த விசுவாசம் இருந்தது. அதை அந்த மூத்த ஊழியக்காரனிடத்தில் ஆபிரகாம் சொல்கிறார். அந்த மூத்த ஊழியக்காரன் அதை கேட்டுட்டு அவர் போகிறதை பார்க்குறோம். அவர் போய் அதே போல் பயணம் செய்து அந்த இடத்துல போய் ஒரு மாலை நேரத்தில் ஊருக்கு வெளியில் நின்று ஜெபம் பண்ணுறார். ஏன்னா அங்கே தான் கிணறு இருக்குது. பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி அந்த ஊருக்கு போகிறாரு. ஒரு பெண்ணையே கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னாலும், அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த பெண்ணை அந்த குடும்பத்தார் அனுப்புவாங்களா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக லேஸில் நடக்கிற காரியம் அல்ல. ஆனால் இதில் இருக்கிற ஒரு காரியம், தேவன் கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்தால் தேவன் எனக்கு பாதையை திறப்பார், வழியை காட்டுவார், தூதனை அனுப்புவார், பதிலை தருவார். அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதே விசுவாசம் தான் அவர் மூத்த ஊழியக்காரரும் ஏற்றுக்கொண்டு அவரும் போகிறாரு. அவரும் அப்படி தான் ஜெபிக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் பிறகு வாசிச்சு பாருங்கள், ஆதியாகமம் 24. அதிகமாக நாம் திருமண காரியங்களில் வாசிக்கிற கேட்கிற ஒரு பகுதி தான். ஆனால் அவர் ஜெபிக்கிறது என்னென்னா, நீர் என் எஜமானுடைய மகனுக்கு நியமித்திருக்கிற ஒரு பெண், அவளை காட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். என்ன ஒரு அருமையான ஜெபம் பாருங்களேன். 24:14 நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். அப்போ நான் அறிந்து கொள்ள வேண்டும், இவள் தான் அந்த பெண் என்று சொல்லி, நீர் அவளை எஜமானுடைய மகனுக்கு நியமித்திருக்கிறீர். அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு காரியம் என்னென்னா, அவருக்குள்ளார ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஈசாக்குக்காக தேவன் ஒரு பெண்ணை நியமித்து விட்டார். இப்போ நான் 100 ரேட்டாக பார்த்து அதில் ஏதோ ஏன் அறிவு ஆற்றல் அனுபவம் இதில் கண்டுபிடிக்கிற ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் நியமிச்சிட்டாரு. கர்த்தர் நியமிச்சிருக்கிறத நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் வார்த்தைப்படி நான் செய்கிறேன். நான் வெளிப்பிரகாரமான விஷயங்களையே பார்த்து முடிவெடுக்காமல் நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. நமக்கு தெரியும் அந்த இடத்துல ரெபேக்கால் வந்து இவர் ஜெபம் பண்ண காரியத்தின் படியாகவும் அதற்கு அதிகமாகவும் இவருக்கும் தண்ணி கொடுக்குறா, அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணி ஊற்றுறா. சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது அவளுடைய அந்த கர்டியஸ்னஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பரிவு, மிகப்பெரிய பரிவு, மிகப்பெரிய தயவு அந்த ரெபேக்கால் இடத்துல பார்க்குறோம். ஒரு அந்நியனுக்கு இவ்வளவு தயவை பரிவை அவங்க காட்டுறாங்க. ஆகையினால் மிகவும் சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை பணிந்து கொண்டு அதுக்கப்புறம் ரெபேக்கால் தன் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. இவரும் போகிறாரு. போய் அந்த இடத்துல எப்படியெல்லாம் வந்தேன், எப்படியெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் ஆண்டவர் இப்படி செஞ்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு இந்த சாட்சியெல்லாம் அவர் சொல்கிறார் பாருங்கள். ஆனால் சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அதாவது இந்த காரியம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்றாலும் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 24:48 தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது
ஆண்டவர் என்னை வந்து நேர் வழியாக கொண்டு வந்துட்டார். 10 பொண்ணுங்களை பார்த்து அப்புறம் முடிவெடுக்கிறது இல்லை, அப்படியும் நமக்கு இன்றைக்கி அப்படியும் நடத்துகிறார். ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சோன்னா நம்ம அவ்வளோ அலைய தேவையில்லை. கரெக்டாக ஆண்டு சரியான அவருடைய திட்டத்தின்படியாக நேர் வழியாக நடத்துவார். பெண் பார்க்குற விஷயம் மாத்திரம் இல்லை, அது எல்லா விஷயங்கள், படிப்பு காரியமாக இருக்கட்டும், வேலை காரியமாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், வீட்டு காரியமாக இருக்கட்டும், தேவன் நம்மை நேர் வழியாய் நடத்துவார். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அப்ரகாமின் மூத்த ஊழியக்காரனுக்கு பேராச்சரியம், என்னடா இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணோமோ அதே விஷயம் அங்கே பார்க்குறோமே. அது ஏதோ ஜெபத்துக்கு பதில் வந்துச்சுன்னு மாத்திரம் இல்லை, அந்த ஜெபத்துக்கு பின்னணியில் தேவனுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருந்தது. ஜெபத்திற்கு வல்லமையை கொடுப்பது விசுவாசம் ஒரு பக்கம், இன்னொன்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இருக்கும்போது சின்ன ஜெபம் கூட பெரிய பதில்களை கொண்டு வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் கானாவூர் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார். திராட்சரசம் குறைப்பட்ட போது மரியாள் அவரிடத்தில் வந்து சொன்னாங்க, வேலைக்காரங்களிடத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொன்னாங்க. கை கால் கழுவுறதுக்கு இருக்கிற 6 சுத்திகரிப்பின் கற்சாடிகளிலே ஆண்டவர் தண்ணி ஊற்ற சொல்கிறார். அவங்க கேள்வி கேட்டிருக்கலாம், என்ன இதில் போய் ஊற்ற சொல்கிறீங்க, இது வந்து சுத்திகரிப்பின் பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறத அப்படியே கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறாங்க பாருங்கள். அப்படியே மொண்டு கொடுக்க சொல்கிறாரு, மொண்டு பரிமாறுறாங்க. சிறந்த திராட்சை ரசம், நேர் வழியாய் நடத்தப்பட்டார்கள். தேவன் சொல்கிற எல்லா காரியங்களும் நமக்கு புரியும், விளங்கும் அந்த நேரத்தில்ன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, கர்த்தர் பேசுகிறாரு, அதை கீழ்ப்படுகிறேன்னு நாம் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை நேர் வழியாக நடத்துவார். கடைசியில் நம்ம பார்க்குறோம், ரெபேக்காள் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த குடும்பத்துக்கு மாறி ஈசாக்கு ரெபேக்காளை கர்த்தர் குடும்பமாக்கி ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியை பலத்த சந்ததியை மாற்றார். உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழியாக இருக்கிறீர், நேர் வழியாக எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இந்த உலக காரியங்கள், உலகத்தாரை பார்க்கும்போது அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, ஆனால் ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லுதே, இப்படி செய்தால் நான் தனிமைப்படுத்தப்படுவேனோ, ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, அங்கீகரிக்க மாட்டார்களோ, எனக்கு காரியம் நடக்காதோ, என் வேலை ஸ்தலத்தில் உயர்வு கிடைக்காதோ, இப்படியெல்லாம் எண்ணங்களில் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கிருபை உடைய பிள்ளைகளுக்கு தார். ஆண்டவரே, உலகத்தை, சூழ்நிலைகளை, மனிதர்களை பார்க்காதபடி கர்த்தர் வார்த்தை சொல்லுது, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை கீழ்ப்படுகிற ஒரு கிருபையை தருவீராக. ஆண்டவரே, அந்த கீழ்ப்படிதலினால் தேவனுடைய பிள்ளைகளை நிறைத்து நேர் வழியாய் நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுது, என் ஆவியினால் நான் நிரப்புவேன், புது இருதயத்தை தருவேன், என் கட்டளைகளின்படி நடக்கவும் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அப்படி நடக்க பண்ணி ஆண்டவரே, ஒரு பெரிய ஆண்டவர் நேர் வழியில் நடத்தி கர்த்தர் வைத்திருக்கிறத சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், பலவீனர்களுக்கு பலன் உண்டாகட்டும், கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார். நிச்சயமாக இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி
இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபக்குறிப்புகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக திருச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஆராதனைகளில் வந்து பங்கு கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க புருஷ வாக்கத்தில் எங்கள் ஆராதனைகள் ஞாயிறு மாலைகளில் நடக்குது. மிகுந்த ஆசீர்வாதமாய் இந்த ஆராதனைகள் இருக்கிறது. வருகிறவர்கள் ருசிக்கிறதை பகிர்ந்து கொள்கிறாங்க. வந்து பங்கெடுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீதானே. எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீர்தானே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே. நீங்க செய்ய நினைச்சதை எவரும் தடுப்பதில்லையே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே. நீங்க செய்ய நினைச்சதை எவரும் தடுப்பதில்லையே. சகலமும் செய்ய வல்லவரே. எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீர்தானே. மனிதர்கள் முன் ஒடுங்கி நின்ற என்னை ஒதுங்கி போகாமல் கைப்பிடித்து உயர்த்தும் அன்பு. கை கழுவும் மனிதர்கள் முன் ஒடுங்கி நின்ற என்னை ஒதுங்கி போகாமல் கைப்பிடித்து உயர்த்தும் அன்பு. பகலோ இரவோ வித்தியாசமே இல்லை. உங்க அன்பு தொடரும் என்ற சுவாசம் உள்ளவரே. பகலோ இரவோ வித்தியாசமே இல்லை. உங்க அன்பு தொடரும் என்ற சுவாசம் உள்ளவரே. உங்க அன்பு நிழல் என்னை தொடருதே. நிறைவான வாழ்வை கொடுக்குதே. உங்க அன்பு நிழல் என்னை தொடருதே. நான் நினைக்காத வாழ்வை கொடுக்குதே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே. நீங்க செய்ய நினைச்சதை எவரும் தடுப்பதில்லையே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே. நீங்க செய்ய நினைச்சதை எவரும் தடுப்பதில்லையே. சகலமும் செய்ய வல்லவரே. எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீர்தான். கடந்ததை நிறைய நேரத்தில் நினச்சி கவலை போட்டுட்டோம், இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடந்ததை நம்ம கடந்து வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இழந்ததை விட உங்களுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் நன்மையாக இருக்கு. நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களை விட தேவன் வைத்திருக்கிற திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான திட்டமாக இருக்கு. யோசேப்பு என்கிற மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கடந்ததை அவன் மறக்கிறான். கடவுள் அவனை உயர்த்தி அவன் அடிமையாக இருந்த ஒரு தேசத்தில் அவனை பிரதம மந்திரியா உயர்த்துறது. அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க, மனாசே எப்ராயி. மனாசேன்னு அவன் பேர் வச்சதுக்கு காரணம் கடவுள் நான் கடந்து வந்ததை மறக்க பண்ணினார். எப்ராயிம்னா இந்த தேசத்துல என்னை ஆசீர்வாதமா மாற்றினார்னு சொல்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்ததை ஆண்டவர் கையில கொடுத்துட்டு தைரியமா எழும்பி முன் செல்வோம். அவர் உங்களோட இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வாதமா மாற்றுவார்.